ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் டிலைட்ஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பூண்டு வச்சு சட்னி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 25-30 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. 4 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பூண்டே அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி, 5 வரமிளகாய். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 மிளகாய் கூட அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். சட்னி ரொம்பவே கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப கல் உப்பு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே உரித்து வச்சுக்கிறேன். 25-30 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். பூண்டு கூடவே 4 சின்ன வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு சின்ன வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வறுக்கணும். பூண்டு சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வறுத்தாச்சு. இப்போ 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதுதான். வறுத்தெடுத்த பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாலாம் ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப கல் உப்பு வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மையம் அரைச்சி எடுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பூண்டு சாப்பிட்றதுனால ஜீரணமின்மை, ஜலதோஷம், காது வலி, இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பல நோய்களுக்கு பூண்டு ரொம்பவே நல்லது. பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது. சட்னி இந்த அளவுக்கு நான் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.